ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுகந்தா சட்டஸ்க் யூடியூப் சேனல். நம்ம இடஸ்க் மூலமாக சூப்பராக ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இசேவை மையங்கள் வச்சுருக்கீங்க, இல்லாட்டி அரசு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் சர்வீசஸ் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான லைவ் ட்ரைனிங்ஸ் நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். ஒருவேளை நீங்கள் இசேவை மையங்கள் எல்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் நிறையா ஆன்லைன் சர்வீசஸ் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான லைவ் டெமோஸும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இடஸ்க் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஜாயின் அப்படிங்கிற பட்டன் எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி டெய்லியும் கவர்மெண்ட்லேருந்து வந்துட்டு இருக்கிற என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் லைவ் டு லைவ் எங்கள் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் சூப்பரான ப்ரொவிஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுகந்தா சட்டஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா 12th இப்போ இந்த வருஷம் முடித்தவங்களுக்கு அடுத்து முதல் பட்டதாரி சான்றிதழ் கண்டிப்பாக தேவைப்படுற ஒன்றாக இருக்கும். ஏன்னா அவங்க இன்ஜினியரிங் காலேஜஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் வந்து கவர்மெண்ட்டில் கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க. 25,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு ஃபீஸ் வந்து கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இசேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்காக நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எவ்வளோ ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஆன்லைன் சர்வீசஸும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாகின் பண்ண வேண்டிய வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க. tnisevi.tn.gov.in. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழில் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் வந்து தமிழ் இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிட்டிசன் லாகின் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் போய்க்கோங்க. லாகின் வித் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகியிருந்திருக்கும். அந்த ஓடிபியை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இப்போது இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டும் இருப்பாங்க. நார்மலாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து 7 to 15 days அப்ரூவல் ஆகிடும். இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற விதத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்ரூவலும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லா சர்வீசஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஹோம் பேஜ் இப்போது ஓப்பன் ஆகும். நார்மலாக நீங்கள் ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த முதல் பட்டதாரி சான்றிதழுக்கு உங்களுடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மதர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டையும் அட்டாச் பண்ணணும். சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் உங்களோட அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன படிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பேரண்ட்ஸ் என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். ஒருவேளை யாராவது 10வதுக்கு மேலே படிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களோட டிசி வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே முன்னாடியே நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் லாகின்ல ப்ரொசீட் கொடுங்க. நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட சேவைகள் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கேன் நம்பர் கிரியேட் பண்ணணும். கேன் அப்படின்னா குடிமக்கள் கணக்கு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைன் சர்வீசஸ் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நம்பர் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எல்லா சர்வீசஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுடைய பெயரில் ஏதாவது கேன் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத உங்களோட மொபைல் நம்பர் மூலமாக கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போது சாம்பிளுக்கு என்னோடய மொபைல் நம்பர் மட்டும் டைப் பண்ணுறேன். சர்ச் கொடுத்த உடனே என்னுடைய பெயரில் இப்போ ஏதாவது கேன் நம்பர்ஸ் கிரியேட் ஆகிருந்தது அப்படின்னா அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகியிருந்திருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக இதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கேன் நம்பர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ரெஜிஸ்டர் கேன் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் புதுசாக ஒரு கேன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கேன் கிரியேஷன் பற்றின ஸ்பெஷல் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு கூட ஃபுல்லாக கேன் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கரெக்டான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை டைப் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஓடிபின்னு கொடுத்த உடனே உங்களுடைய கேன் வந்து இப்போது சக்ஸஸ் ஆகிடும். கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ உங்களுக்கு இந்த முதல் பட்டதார சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியில் யாராவது படிச்சுட்டு இருக்காங்களா, டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டிருந்துருப்பாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா எஸ்னு கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோ கொடுத்துக்கோங்க. இப்போது கரண்ட்டாக உங்களோட ஃபேமிலியில் ஏதோ ஒரு மெம்பர்ஸ் வந்து டிகிரி படிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதையும் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோலையே விட்டுருங்க. உங்களுடைய கேன் நம்பர்லேருந்து உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ஃபிட்ச் ஆகி கீழே வந்துடும். அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் விவரம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல இந்த குடும்ப உறுப்பினர்கள் விவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணணும். அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஆப்ஷன்ஸில் இருக்குன்னா ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி நான் லிட்ரேட் அப்படிங்கிறத கொடுத்துடுங்க. உறவு முறை அப்படிங்கிறதுல இவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன், அதாவது அப்ளிகண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போது அவர் உயிருடன் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருப்பாங்க. இருந்தாருனா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துக்கோங்க. ஆட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பராக ஆட் பண்ண உங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்களோ உங்கள் எல்லோரும் டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்து முடிச்ச உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. அதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்துருப்பாங்க. நார்மலாக இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கோர்ஸ் கம்ப்ளீட் இல்லை ஹையர் செகண்டரி அப்படின்னு கொடுத்துருங்க. ஒரு டிப்ளமா முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா டிப்ளமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடலாம். இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 2021 கொடுங்க. இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி கூட முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் அந்த பாசிங் இயரையும் கொடுத்துக்கலாம். இப்போது என்ன கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருப்பாங்க. இதில் கிராஜுவேஷன் பண்ண போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கரண்ட் அகாடமிக் இயர் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். நீங்கள் இப்போது என்ன இன்ஸ்டியூட்டில் வந்து படித்தீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன ஸ்கூலில் இப்போ படிச்சிங்களோ அந்த கல்வி நிறுவனத்தோட பெயர் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டிடியூஷன் அட்ரஸையும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நார்மலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து முடிச்சுட்டு டிகிரி அப்ளை பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். கரண்ட் கோர்ஸில் கிராஜுவேஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன இதில் ஸ்கூலில் முடிச்சிங்களோ அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த காலேஜில் டிப்ளமா முடிச்சிருந்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக கொடுத்து முடிச்ச உடனே ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போது அப்டேட் ஆகிருந்திருக்கும். நீங்கள் இதில் அப்ளை பண்ண உடனே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இந்த அப்ளிகேஷன்ஸ் சேவ் ஆகும். இப்போது இந்த சேவ்டு அப்ளிகேஷன்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே அப்டேட் ஆகிருந்திருக்கும். அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், டிசி, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர் மதர் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எதெல்லாம் மேண்டட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த மேண்டட்டரி ஃபீல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறதும் ஒன்று இதில் வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எதுவுமே பொய்யாக கொடுக்கல அப்படிங்கிறத சட்டத்திற்கு உட்பட்டு நான் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் சைன் பண்ணீங்களோ அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. மொபைல் நம்பரையும் அப்டேட் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த பேஜை மட்டும் பிரிண்ட் எடுத்து ஒரு சைன் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். இதில் செலக்ட் டாக்குமெண்ட் இருக்கும், அதில் ஃபோட்டோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட சிஸ்டம்லேயோ இல்லாட்டி மொபைல்லையோ நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பிளேஸ்லேருந்து இந்த ஃபோட்டோவை நீங்கள் அட்டம் நீங்கள் ஒவ்வொரு ஃபைலாக அப்லோடு பண்ண கீழே கிரிட்டில் வந்து அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆட் ஆகும். இதில் என்ன மேண்டட்ரின்னு இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விண்டோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்லைனில் இதற்கு பே பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 60 ரூபாய் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணி முடித்த உடனே அதுக்கான ரெசிப்ட்டும் வந்துடும், உங்களோட மொபைலுக்குமே அந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்துடும்.
உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் நம்பர் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதே பேஜில் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல போயும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வர ரெசிபிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் கொடுத்துருப்பாங்க, அதில் போயிட்டு இந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். முதல் பட்டதாரி சான்றிதழ் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 5 to 10 days எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அப்ரூவ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இசேவை சம்மந்தப்பட்ட ஆன்லைன் சர்வீசஸ்க்கான ட்ரைனிங்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் மெம்பர்ஷிப் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். அந்த மெம்பர்ஷிப்பில் இது நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஜாயினிங் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.